ஃப்ரெண்ட்ஸு, சரி, சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ விஷயம் என்ன, கோலிவுட் ஆர்ட்டில் இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயிலர் படத்துடைய அந்த வெற்றி, ஸோ அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் எல்லாருமே பேசினிருக்காங்க. நாமளும் அதை பற்றி தான் பேசினோம். படம் 600 கோடி தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே பொன்னியின் செல்வன் ரெக்கார்டெலாம் உடச்சி 625 கோடி தாண்டி போயின்னு இருக்கு அப்படின்றத பற்றி நம்மளாம் பேசிட்டோம். இதை முன்னணி மீடியாக்கள்லேருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேருந்து எல்லா இடத்துலையும் இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் பேப்பரில் கூட இந்த விஷயம் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஓகே. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு இன்னும் எந்த அளவுக்கு கல்லாக காட்ட முடியுமோ கல்லாக காட்டலாம் அப்படின்ற ஒரு விதமாக அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனாக அப்படி தான் யோசிப்பாங்க. படத்தோட ப்ரொடியூசர் இதை வச்சு எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரும்னு தான் யோசிப்பாங்க. அதனால தான் அடுத்த வாரமே 7ஆம் தேதி அன்னைக்கு ப்ரைம், அமேசான் ப்ரைமில் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு பக்கம். அடுத்தது தியேட்டர்லேயே இந்த படத்தை எந்த அளவுக்கு கல்லாக காட்ட முடியும், எல்லா இடத்துலையும் ஓடிடுச்சு, இந்தியா முழுக்க ஓடிடுச்சு, இந்தியாவை தாண்டி இது வரைக்கும் நம்ம தொடாத ஒரு இடத்துலலாம் எங்கே ஓட்ட முடியும் இந்த படத்தை அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. சைனாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அங்கே வந்து இந்த படம் வந்து ஓடுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா? ஏன்னா 1000 கோடின்றது எப்போதுமே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு எட்டாக்கானியாக தான் இருக்குது. அது வந்து யாருமே இது வரைக்கும் தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் அந்த ஜோனுக்கு போயின்னு இருக்குது. ஏன் இன்னொரு ஒரு 300 கோடி, ஏன் இன்னொரு 350 கோடி தானே, ஏன் நம்ம அதை தொட்டு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 1000 கோடி கிடைக்கணாக்கா தாராளமாக அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாமே. நமக்கு ஒன்றும் பெரிய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு கை பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக தான் சைனாவில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்களாம். ஒன்று. ரெண்டாவது, ஜப்பானில் ஒரு பெரிய வைடான ஒரு ரிலீஸ், ஏன்னா ஜப்பான் எப்போதுமே தலைவரோட கோட்டை. அங்கே முத்து படம் தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் எந்த படத்தாலையும் பீட் பண்ண முடியல. ஸோ இப்போ RRR படம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் செமையாக ஒரு ஓட்டம் ஓடி இருந்தது. அப்போ ஏன் வந்து ஜப்பானில் வந்து இந்த படத்தை விட்டாக்கா எந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக அதை அங்கே அமையும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜப்பானில் நல்லா ஓடிட்டாலே உங்களுக்கு சரியான ஒரு வசூல் வந்துடும். ஸோ அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டுன்னு இருக்காங்களாம். இப்போ சன் பிக்சர்ஸ் மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சைனா ஜப்பானை ரெண்டுத்தையும் டார்கெட் பண்ணி அவங்க ஒரு பிளான் போட்டுன்னு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.